அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் அன்னாசி பழத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காணலாம். பூ போன்ற தோற்றத்தை கொண்டு அன்னாசி பழம் அனைத்து காலங்களிலும் கிடைத்தாலும் இது ஒரு கோடைக்கால பழமாகும். அன்னாசி பழத்தில் வைட்டமின் ஏ, வைட்டமின் சி, நார்சத்து, பொட்டாசியம், பாஸ்பரஸ் மற்றும் கால்சியம் போன்றவை வளமாக நிறைந்துள்ளது. மேலும் இதனை பார்க்கும் போதே பலரது வாயிலிருந்து எச்சில் ஊறும். ஏனெனில் இது புளிப்பு மற்றும் இனிப்பு என இரு சுவைகளும் கலந்துள்ளது. ஆனால் இது கர்ப்பிணிகளுக்கு நல்லதல்ல. ஏனென்றால் இது உடலில் வெப்பநிலையை அதிகரித்து கருச்சிதைவிற்கு வழிவகுக்கும். இங்கு அன்னாசி பழம் சாப்பிடுவதன் மூலம் கிடைக்கும் நன்மைகளை பட்டியலிடப்பட்டுள்ளன. அதை தெரிந்து கொண்டு அதனை வாங்கி சுவையுங்கள். இப்போது அன்னாசி பழத்தின் மருத்துவ பயன்களை பற்றி காணலாம். முதல் பயன், நோய் எதிர்ப்பு சக்தி. அன்னாசியில் உள்ள வைட்டமின் சி உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை வலிமையாக்கும். இதனால் உடலில் நோய்களின் தாக்கம் குறையும். இரண்டாம் பயன், செரிமானம். செரிமான பிரச்சனை இருந்தால் ஒரு கப் அன்னாசி பழத்தை சாப்பிடுங்கள். இதனால் உடனே உங்கள் செரிமான பிரச்சனை நீங்கும். மூன்றாம் பயன், சளி மற்றும் இரும்பல். அன்னாசியில் வைட்டமின் சி, புரோமலைன் போன்றவை அதிகம் இருப்பதால் இவை நுண்ணுயிர் தொற்றுக்களை எதிர்த்து போராடும். அதிலும் சளி, இரும்பல் போன்றவற்றின் போது அன்னாசி பழம் சாப்பிட்டால் நல்ல நிவாரணம் கிடைக்கும். நான்காம் பயன், எலும்புகளை வலிமையடையும். அன்னாசி பழத்தில் மாங்கனீசு அதிகம் இருப்பதால் அவை எலும்புகளை வலிமையாக்குவதோடு இணைப்பு திசைகளையும் வலிமையாக்கும். ஒரு கப் அன்னாசி பழத்தில் ஒரு நாளைக்கு தேவையான 73% மாங்கனீசு நிறைந்துள்ளது. ஐந்தாம் பயன், ஆரோக்கியமான ஈறுகள். அன்னாசி பழம் சாப்பிட்டால் ஈறுகள் வலிமையடைவதோடு பற்களும் வலிமையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். ஆறாம் பயன், மாகுளர் திசு செயலிழப்பு. இன்றைய கால தலைமுறையினருக்கு விரைவிலேயே பார்வை கோளாறு ஏற்படுகிறது. அன்னாசியில் உள்ள பீட்டா கரோட்டின் பார்வையை மேம்படுத்தி மாகுளர் திசு செயலிழப்பு ஏற்படுவதை தடுத்து கண் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். எனவே முடிந்தால் தினமும் சிறிது அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வாருங்கள். ஏழாம் பயன், ஆர்த்திடிக்ஸ். அன்னாசி பழத்தில் நோயெதிர்ப்பு அலர்ஜி தன்மை இருப்பதால் இதனை ஆர்த்திடிக்ஸ் நோயாளிகள் உட்கொண்டு வந்தால் மூட்டுகளில் உள்ள வீக்கம் குறைந்து மூட்டுகள் வலிமையடையும். எட்டாம் பயன், சைனஸ் தொண்டைப்புண். சைனஸ் தொண்டைப்புண் போன்றவற்றை குணமாக்கும் சக்தி அன்னாசி பழத்திற்கு உள்ளது. இதற்கு அதில் வளமாக நிறைந்துள்ள புரோமலைன் தான் காரணம். ஒன்பதாம் பயன், புற்றுநோய் எதிர்பொருள். அன்னாசி பழத்தில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அளவுக்கு அதிகமாக உள்ளது. இதனால் ப்ரீராடிக்கலால் சரும செல்கள் பாதிக்கப்படுவது தடுக்கப்பட்டு அதன் மூலம் புற்றுநோய் உருவாவது தடுக்கப்படும். பத்தாம் பயன், பெருந்தமனி தடிப்பு. அன்னாசி பழத்தில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ப்ரீராடிக்கல்களால் உண்டாக்கும் பெருந்தமனி தடிப்பு ஏற்படுவதையும் தடுக்கும். பதினொன்றாம் பயன், இதய ஆரோக்கியம். அன்னாசி பழம் உடலில் உள்ள கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதனால் இதய நோய் வருவதை தடுத்து இதயத்தின் ஆரோக்கியத்தை பாதுகாக்கும். பனிரெண்டாம் பயன், மூச்சு குழாய் அலர்ஜி. அன்னாசி பழத்தில் உள்ள நோய் எதிர்ப்பு அலர்ஜி தன்மையால் மூச்சுக்குழாயில் ஏற்பட்டுள்ள வீக்கம், காயம் போன்றவை குறைந்துவிடும். பதிமூன்றாம் பயன், இரத்த அழுத்தத்தை குறைக்கும். உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் அன்னாசியை டயட்டில் சேர்த்து வந்தால் அதில் உள்ள அதிகப்படியான பொட்டாசியம் மற்றும் குறைவான சோடியத்தால் இரத்த அழுத்தம் சீராக பராமரிக்கப்படும். பதினான்காம் பயன், வயிற்று புழுக்கள். அன்னாசி பழத்தில் செரிமான நொதியான புரோமலைன் உள்ளது. எனவே அன்னாசியை டயட்டில் சேர்க்கும்போது அது வயிற்றில் உள்ள புழுக்களை அழித்து வெளியேற்றிவிடும். பதினைந்தாம் பயன், இரத்தம் சுத்தமாகும். அன்னாசி பழத்தை சாப்பிட்டு வருவதன் மூலம் இரத்தத்தில் உள்ள நச்சுக்கள் அனைத்தும் வெளியேற்றப்பட்டு இரத்தம் சுத்தமாகும். இன்று அன்னாசி பழத்தின் மருத்துவ பயன்களை பற்றி தெரிந்து கொண்டீர்கள்.